திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்தவர் முத்துமாரி இவர் தற்போது கன்னியாகுமரி மாவட்ட குற்றப்பிரிவு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் இவரது நான்கரை வயது குழந்தை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தது தனது குழந்தையின் உயிரிழப்பால் ஆறு ஆண்டுகளாக அதிலிருந்து மீளாத முத்துமாரி தற்போது சிறுவன் சுஜித் மரணத்தால் கடும் வேதனை அடைந்துள்ளதோடு உருக்கமாக பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் முத்துமாரி நெஞ்சுருக கூறுகையில் எனக்கு நான்கரை வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டெங்கு காய்ச்சலால் எனது மகள் என்னை விட்டு கண்காடாத இடத்திற்கு சென்று விட்டாள் அவளை நினைவுகளில் ஆறு ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறேன் உலகிலேயே பெரிய சோகம் என்னவென்றால் குழந்தை இறந்து போவதுதான் மற்ற எந்த சோகத்தை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ளலாம் நாம் இறந்து நமக்கு நம் பிள்ளைகள் கொள்ளி வைக்க வேண்டும் என் பிள்ளைக்கு நான் கொள்ளி வைத்து அந்த வேதனையை அனுபவித்த ஒரு உணர்வில் நான் இதை பதிவிடுகிறேன் சுமார் இரண்டு ஆண்டுகள் என் மகளின் கல்லறையிலேயே இருந்தேன் ஒரு உயிர் இந்த உலகில் பிறப்பதை அது தீர்மானிப்பதில்லை ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையை அது தீர்மானிக்கிறது அதற்குரிய வாய்ப்பை குழந்தைக்கு வழங்க வேண்டும் யார் மீதும் பழி போட வேண்டாம் அரசு இயந்திரங்களும் பொதுமக்களும் அவர்களுக்குரிய வேலையை செய்தார்கள் கும்பகோணம் பள்ளி தீ விபத்து பள்ளி வாகனத்தின் ஓட்டையில் விழுந்து குழந்தை இறப்பது என் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் அந்த சமயத்தில் மட்டும் அதை பற்றி நினைக்கிறோம் மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் நான் வேண்டுகோளாக வைப்பது இது போன்ற ஒரு சம்பவத்தை இனி நாம் சந்திக்க கூடாது இதற்காக அரசு ஒரு தீர்வு காண வேண்டும் சுந்த ஒன்று இரண்டு ஆண்டுகளில் நாம் மறந்து விடுவோம் எனவே இந்த குழந்தையின் பேரால் ஒரு விருதை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் இது போன்ற சம்பவங்களில் சிக்கி உயிர்களை மீட்க முழுமூச்சாக செயல்படுபவர்களுக்கு சுஜித்தின் பெயரால் விருது வழங்க வேண்டும் இதுதான் நாம் அவருக்கு செய்யும் அஞ்சலியாக இருக்கும் என் மகள் இறந்த பிறகு எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது எனவே நான் கடவுளை வேண்டாமல் நீ வந்துடுவ சுஜித் என மனதிற்குள் ஏதோ ஒரு பிரார்த்தனை செய்தேன் பிள்ளைகள் பிறந்து அது இறந்த பிறகு பெற்றோர் படும்பாடு எனக்கு தெரியும் என் மகளின் நினைவால் இவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுஜித்தின் நினைவுகள் இத்தோடு போய்விடக்கூடாது என்பதற்காகவே இந்த பதிவை போடுகிறேன் எத்தனையோ விபத்துக்கள் கொலைகளையும் அடி தடிகளையும் காவல்துறையில் நேரில் பார்த்திருக்கிறேன் போஸ்ட்மார்ட்டங்களை அருகிலிருந்து பார்த்திருக்கிறேன் அவற்றை பணியாகச் செய்திருக்கிறேன் ஆனால் இந்த சம்பவத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் மகளின் மறைவிற்கு பிறகு இந்த சம்பவம் என் மனநிலையை வெகுவாக பாதித்துள்ளது என் மகளின் கல்லூரையில் உன்னுடன் நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளையும் மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியே என்ற வைரமுத்துவின் வரிகளை எழுதி வைத்திருக்கிறேன் இன்று வரை அதைத்தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என் மகளுக்காக நான் ஏதாவது செய்வேன் சுஜித்திற்கும் தமிழக அரசும் தமிழக மக்களும் ஏதாவது செய்ய வேண்டும் என்னை வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த நேரத்தில் சிலருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அமைச்சர் விஜயபாஸ்கர் வெள்ளமண்டி நடராஜன் எம் ஜோதிமணி ஆகியோரின் அர்ப்பணிப்பை கண்டு வியந்து போனேன் அமைச்சர் விஜயபாஸ்கர் தகப்பல் ஸ்தானத்திலிருந்து செயல்பட்டார் இவ்வாறு அந்த வீடியோவில் கண்ணீர் மல்க பேசியுள்ளார் சப் இன்ஸ்பெக்டர் முத்துமாரி மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்